அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வேலூர் கழகம் பற்றி. 4வது மைசூர் போருக்கு அப்புறம் திப்பு சுல்தானோட குடும்பத்தில் இருந்தவங்கள வேலூர் கோட்டையில் சிறைப்படுத்தினாங்க. ஹைதர் அலி திப்பு சுல்தான் கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்த பணியாளர்களோட சொத்தையும், அதுக்கப்புறம் திப்பு சுல்தான் ஹைதர் அலியோட 3000 வீரர்களோட சொத்துக்களையும் ஆங்கிலேயர்கள் பறிச்சுக்கிட்டாங்க. அவங்க சொத்துக்களை பறிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் வேலூர் பக்கத்தில் ஒரு இடத்துல அவங்க எல்லாத்தையும் தங்க வச்சாங்க. இதனால் ஹைதர் அலி திப்பு சுல்தானோட பணியாளர்களும் வீரர்களும் துயரமடைஞ்சாங்க, ஆங்கிலேயர்களை வெறுத்தாங்க. வேலூர் கோட்டையில் இருந்த ஆங்கிலேய சிப்பாய்கள் பெரும்பாலானவர்கள் இந்திய வீரர்கள். 1800 நடந்த திருநெல்வேலி பாளையக்கார புரட்சியில் இருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் பல பாளையங்களில் இருந்த பயிற்சி வீரர்களை ஆங்கிலேயர்கள் அவங்களோட படையில் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் வேலூர் கோட்டைங்கிறது தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் மையமாக இருந்தது. ஆங்கிலேயர்கள் படையில் பெரும்பாலானோர் இந்திய சிப்பாய்கள் தான் இருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். 1803 வில்லியம் காவெண்டிஷ் சென்னை மாகாணத்தோட கவர்னர் ஆனார். அவரோட காலத்தில், அதாவது 1805 1806 வரைக்கும் சில கட்டுப்பாடுகள் இராணுவத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றணும்னு ஆங்கிலேய படைகளில் இருந்த இந்திய இராணுவ வீரர்களை கட்டாயப்படுத்தினாங்க. அதுலேயும் ஆங்கிலேய மாகாண படை தளபதியான சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கிலேய படையிலிருந்த இந்திய சிப்பாய்களை ரொம்பவே வற்புறுத்துறாரு. நீங்கள் கண்டிப்பாக நாங்கள் கொடுக்குற கட்டுப்பாடுகள் அத்தனையுமே பின்பற்றி ஆக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்திய சிப்பாய்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேயர்கள் தங்களை அவமானப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி கட்டுப்பாடுகளெல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னென்ன கட்டுப்பாடு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வேலூர் கழகம் வெடித்ததுக்கு காரணம் ஆங்கிலேய படைகளில் இருந்த இந்திய சிப்பாய்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் கொண்டு வந்ததுனால தான். புதிய ஆயுதங்கள், புதிய முறைகள், புதிய சீருடைகள், இது எல்லாமே சிப்பாய்களுக்கு புதுசாக இருந்தது. அடுத்து தாடி வச்சுக்கக்கூடாது, மீசை வச்சுக்கக்கூடாதுன்னு ஆங்கிலேயர்கள் சிப்பாய்களை வற்புறுத்தினாங்க. நெத்தியில் விபூதி அல்லது திருநீர் வைக்கக்கூடாது, காதில் கடுக்கன் போடக்கூடாது, இது எல்லாத்துக்குமே ஆங்கிலேயர்கள் தடை விதித்தாங்க. ஆங்கிலேயர்கள் இந்திய சிப்பாய்களை தாழ்வாக நடத்தினதோடு மட்டும் இல்லாமல் இன ரீதியான பாரபட்சமும் காட்டினாங்க. இது எல்லாமே வேலூர் கழகம் நடந்ததுக்கு காரணமாக இருந்தாலும், வேலூர் கழகம் நடந்ததுக்கு உடனடி காரணம் ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஜூன் 1806 இராணுவ தளபதி அக்னியூ ஐரோப்பியர்கள் உபயோகிக்கிற மாதிரியான ஒரு தொப்பியை அறிமுகப்படுத்தினார். இந்தியாவில் ஐரோப்பியர்கள் உபயோகிக்கிற மாதிரியான ஒரு தொப்பியை அறிமுகப்படுத்தினார். அந்த தொப்பியில் சிலுவை சின்னம் இருந்தது. அதாவது கிறிஸ்தவர்களோட சிலுவை சின்னம் அந்த தொப்பியில் இருந்தது. இந்த அக்னியூ தொப்பியை தான் இராணுவ வீரர்கள் போட்டுக்கணும்னு சொன்னாங்க. அதை இந்துக்களும் முஸ்லிம்களும் கடுமையாக எதிர்த்தாங்க. இப்படி எதிர்த்ததுனால ஆங்கிலேயர்கள் இராணுவ வீரர்களை கடுமையாக தண்டித்தாங்க. முக்கியமாக இந்து இராணுவ வீரர்களையும் முஸ்லீம் இராணுவ வீரர்களையும் கடுமையாக தண்டித்தாங்க. இதில் கடுமையாக கோபமடைஞ்ச இந்திய வீரர்கள் ஆங்கிலேயர்களை எப்படா தாக்கலாம்னு ஒரு வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. திப்பு சுல்தானோட குடும்பத்தினரும் இதில் பங்கெடுத்துக்கிட்டாங்க. திப்பு சுல்தானோட மூத்த மகன் பதே ஹைதர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணார். இதுக்கு நடுவில் ஜூலை 10 விடியற்காலையில் கோட்டைக்குள்ளே, வேலூர் கோட்டைக்குள்ளே ஒரு கழகம் வெடிக்குது. 1வது மற்றும் 23வது படைப்பிரிவுகளைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தொடங்கினாங்க. ஆங்கிலேய படையை வழிநடத்தின கர்னல் பான்கோர்ட் அவரை இந்திய கிளர்ச்சியாளர்கள் கொன்னுடுவாங்க. அவர் தான் அந்த கோட்டைக்கு ஒரு பாதுகாவலராக கூட இருப்பார். கோட்டையோட நுழைவாயில்களை மூடிடுவாங்க. ஸோ அந்த கர்னல் பான்கோர்ட்டை கொன்னுட்டு கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பதே ஹைதரை அவங்களோட புதிய ஆட்சியாளராக அறிவித்தாங்க.
வேலூர் கோட்டையில் ஆங்கிலேயர்களோட கொடியை இறக்கிட்டு புலி உருவம் பதிச்ச திப்பு சுல்தானோட கொடியை ஏற்றுனாங்க. வேலூரில் இப்படி ஒரு கழகம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் கோட்டைக்கு வெளியில் இருந்த மேஜர் கூட்ஸுக்கு தெரியுது. மேஜர் கூட்ஸ் என்ன பண்ணார் அப்படின்னா, ராணிப்பேட்டைக்கு ரொம்ப வேகமாக போனார். அங்கே கர்னல் கில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தாரு, இந்த மாதிரி கோட்டைக்குள்ளே ஒரு கழகம் நடந்துருச்சு, அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்த கர்னல் பான்கோர்ட்டை கொன்னுட்டாங்க கிளர்ச்சியாளர்கள், இந்திய கிளர்ச்சியாளர்கள் கர்னல் பான்கோர்ட்டை கொன்னுட்டாங்க அப்படிங்கிற தகவலை கர்னல் கில்லஸ்பிக்கு யார் கொடுக்குறாங்க அப்படின்னா மேஜர் கூட்ஸ் கொடுக்குறாரு. கர்னல் கில்லஸ்பி என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், ஆங்கிலேய படைகளை வச்சு இந்திய கிளர்ச்சியாளர்கள் மேலே பயங்கரமான ஒரு தாக்குதல் நடத்தி அந்த கழகத்தை முழுமையாக அடக்கிடுறாரு. வேலூரில் திருப்பி அமைதி திரும்புது. இப்போ வேலூர் மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வசமே போகுது. இந்த வேலூர் கழகத்தில் மொத்தம் 113 ஐரோப்பியர்கள் மற்றும் சுமார் 350 சிப்பாய்கள் கொல்லப்பட்டனர். ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இந்த கழகம் அடக்கப்பட்டது. அப்படி இருந்தாலும் தமிழக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளில் இதுவும் ஒன்று. இப்போ வேலூர் கழகத்தோட விளைவுகளை பற்றி நம்ம பார்க்கலாம். புதிய முறைகள் மற்றும் சீருடை ஒழுங்கு, இந்த முறைகள் எல்லாத்தையுமே வந்து விளக்கிக்குவாங்க ஆங்கிலேயர்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திப்புவோட குடும்பத்தினரை வேலூர்லேருந்து கல்கத்தாவுக்கு அமுச்சிருவாங்க. வில்லியம் காவண்டிஷ் பெண்டிங் பணி நீக்கம் செய்யப்பட்டார். வேலூர் கழகம் ஏன் தோல்வி அடைஞ்சது அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நம்ம பார்க்கலாம். இந்திய படை வீரர்களை வழிநடத்த சரியான தலைமை இல்லை. கழகம் மிகச்சரியாக வடிவமைக்கப்படவில்லை. ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது இந்தியர்களோட ஒற்றுமையில் பிளவை ஏற்படுத்துச்சு. பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறத எதை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ இந்தியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் இந்தியர்கள் எல்லாருமே ஒன்றா இருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னாடியே பார்த்தோம், நிறைய மன்னர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. தஞ்சை மன்னர் இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் வந்து ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இதுதான் பிரித்தாளும் கொள்கை. ஸோ ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கை அப்படிங்கிறது இந்தியர்களோட ஒற்றுமையில் வந்து ஒரு பிளவை ஏற்படுத்துச்சு. 1806 நடந்த வேலூர் கழகத்தை 1857 நடந்த முதல் இந்திய சுதந்திர போரோட முன்னோடின்னு விடி சவர்கர் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுறாரு.